வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். வெயிட் ரிடக்ஷன் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் திருப்பியும் அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு சிம்பிள் வேவா இல்ல. எப்பயுமே நான் சொல்றது வந்து ஈஸியா நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்ட்டுதான். இப்ப கூட என்னோட ஒருத்தவங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரி உடனே வீடியோ பதிவா போட்டுலாம், எல்லாரும் பயனடையணும்னு. நிறைய பேர் ஆழி விதையா வெயிட் குறைக்கிறதுக்காக தமிழ் மருந்துகள்ல வாங்கி சாப்பிடுறீங்க, அது ஓகே. நிறைய பேர் சீரக சாப்பிடுறீங்க, நிறைய பேர் கொள்ளு சாப்பிடுறாங்க. கொள்ளு சாப்பிட்டு ஆனா பயங்கரமா யூரின் நிறைய போகுது, கை கால் இழுக்குதுன்னு என்கிட்ட போன வாரத்துல ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அப்ப சொன்னேன், ஆக்சுவலி ஆழிவதை கொள்ளுலாம் பயங்கர ஹீட், ஆனா ஆழிவதை நிறைய சத்து, அதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, நிறைய நரிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. கொள்ளும் அதே மாதிரிதான், குதிரைக்கு கொள்ளு கொடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஹார்ஸ் பவர், அவ்வளோ உடம்புல எனர்ஜி கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் வந்து கொள்ளு சாப்பிட்டு நிறைய அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால விளையாட முடியும், ஸ்டாமினா டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, கொள்ளு ஆழிவதை இது ரெண்டும் பயங்கர ஹீட், ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு வெந்தயம் அண்ட் சீரகம் நாலுத்தையும் சமாளவை எடுத்துக்கணும். வெந்தயம் சீரகம், வெந்தயம் பயங்கர குளிர்ச்சி, அண்ட் மோஸ்ட்லி லேடிஸ் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதவிடை ஆகும்போது சூட்டு வலி வெள்ளப்படுறது சுத்தமாக குறைஞ்சிரும். அப்புறம் ஹீட்டு, பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி, இதெல்லாம் வந்து வெந்தயம் பேலன்ஸ் பண்ணிக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், அண்ட் யூட்ரஸ்க்கும் கொஞ்சம் போஷாக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆழிவதை இப்போ எல்லாமே ஒரு 100-100 கிராம் வாங்கிக்கோங்க. ஆழிவதை சீரகம் வெந்தயம் கொள்ளு நாளையும் சமாளம் எடுத்துட்டு தனித்தனியாக கண்டிப்பாக வறுக்கணும். நிறைய பேர் வந்து பச்சையா அரைச்சிட்டு அப்படியே சுடுதண்ணில பண்ணுவாங்க, அது பயங்கரமா ஸ்டமக் அப்செட் ஆகும், அவங்களுக்கு வயிறு வலி வரும், மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும், ரொம்ப லூஸ் மோஷனும் போகலாம். என்னன்னா அது எல்லாமே வேகணும் இல்லையா, நீங்க பச்சையா எதையுமே சாப்பிட முடியாது. அது அப்படியே அரைச்சிட்டு சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இதெல்லாம் சமாளவை எடுத்துட்டு தனித்தனியா வறுத்துடணும், தனித்தனியா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை பவுடர் பண்ணி ஒன்னா போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். காலை ஒரு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது வேகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அப்புறம் காலை வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதை என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க, மந்த்லி 3 kgs குறைஞ்சிருந்து அவங்க ஃபேஸ் பயங்கர ஷைனிங்கா இருந்தது. என்ன ஃபேஸ் ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது, நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து கேட்டுட்டே இருந்தேன், என்ன பண்ணீங்க மீனா என்ன பண்ணீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் வந்துட்டு இந்த இதுதான் ஃபாலோ பண்ணேன், அது சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஷைனிங் வருது, க்ளோ வருது. அப்போதான் அந்த ஒவ்வொருத்தருடைய மருத்துவ பயனையும் நான் படிச்சு பார்த்தேன், அது பேசுனா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரும். அது வந்துட்டு ரொம்ப நல்ல டிப், சிம்பிளா மாசத்துக்கு 1-3 கிலோ குறையும், அண்ட் உங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லது. அதே இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு, இவ்வளோ பீஸ் இஞ்சி தனியா இருக்குல்ல, கொத்தமல்லி விதை தனியா சீட்ஸ் அது 1 ஸ்பூன், அண்ட் சீரகம் 1 ஸ்பூன். இதெல்லாம் நைட் 1 டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒர 1/2 டம்ளர் வந்த உடனே அதை வடிகட்டிட்டு டீ மாதிரி நைட்ல குடிக்கணும். இது வந்து நான் ஜென்ரலா யாருக்கு சொல்வேன்னா, இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் வெயிட் கூட இருக்கவங்களுக்கும் இது வந்து வெயிட் பயங்கரமா குறைக்கவும் செய்யும், இந்த பீரியட்ஸ் ரெகுலராகவும் ஆகும். இது இது ரெண்டு 2-ஸ்டெப் வெயிட் ரிடக்ஷன் சொல்றேன். ரொம்ப வெயிட்டா இருக்காங்க, ஹார்மோன் ப்ராப்ளம், குழந்தை இல்லை, இரெகுலர் பீரியட்ஸ், இது ரெண்டு சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப வெயிட் குறையும். ஆஃப்டர் டெலிவரி தாய்ப்பால் கொடுக்கும்போது நீங்க குடிக்கலாம்னா ஆழிவதை சீரகம் வெந்தயம் கொள்ளு கண்டிப்பா குடிக்கலாம். பட் 30 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன டீஸ்பூன். பேபிக்கு எல்லாமே செட் ஆகிட்டு ஒத்துக்குது, அதுக்கு அப்படின்னும் போது நீங்க கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க 2 பெரிய ஸ்பூனுக்கு. நன்றி.